வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் கற்க இருக்கும் பாடப்பகுதி இயல் 5 நீதி வெண்பா. இதனுடைய ஆசிரியர் காப்பா செய்குத்தம்பி பாவலர். இவரை சதாவதானி அப்படின்னு அழைப்பாங்க. இந்த சதாவதானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானமாகும். இந்த சதாவதானம் இந்த வினா வந்து 2 மதிப்பெண்களுக்கெல்லாம் கேட்கலாம். ஒரு முக்கியமான ஒரு வினாவாகும் இந்த சதாவதானம். இனி நூல் வழி பாருங்க. சதாவதானம் எனும் கலையில் சிறந்து விளங்கிய செய்குத்தம்பி பாவலர் 1874 ஆண்டு பிறந்திருக்கிறார். 1950 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்கிறார். இவர் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். இவர் 15 வயதிலேயே செய்யுள் ஏற்றம் திறன் பெற்றவர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10 நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றார். இவருடைய நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணி மண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. பாருங்க, நுழையும் முன் பாருங்க. கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவுக்கு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். பூக்களை நாடி சென்று தேன் பெருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். ஆசிரியர் இந்த பகுதியில் வந்து கல்வியினுடைய சிறப்பை தான் நமக்கு தந்துள்ளார். இப்போ இந்த பாடல் வந்து மனப்பாட பகுதி பாட்டு. இதை வாசிக்கிறேன், கேளுங்க. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. மனப்பாட பகுதி பாட்டு. இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம். நம்ம கல்வியினுடைய சிறப்பு, கல்வி கற்பதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் அதனுடைய சிறப்பை பற்றி தான் ஆசிரியர் வந்து இந்த பாடல் பகுதியின் மூலம் நமக்கு தந்துள்ளார். பாருங்கள், அருளை பெருக்கி. நம்ம கல்வியினால் மட்டும்தான் பிற உயிர்களிடத்தில் நமக்கு அருள், அருள்னா கருணை, கருணை இரக்கம் இப்படியெல்லாம் சொல்லலாம். இந்த கல்வியினால் மட்டும்தான், கல்வி கற்றால் மட்டும்தான் பிற உயிர்களிடத்து நம்மால் இரக்கத்தை காட்ட முடியும். அப்போ அருளை பெருக்க முடியும். கல்வியினுடைய மட்டுமே நம்மளால் பிற உயிர்களிடத்து இரக்கத்தை காட்ட முடியும். அப்புறம் வந்து அறிவை திருத்தி. அறிவை திருத்தினா நல்ல நெறியை இல் நம் அறிவை செலுத்த முடியும். நல்ல நெறியில் நல்ல வழியில் வந்து நம்ம அறிவை வந்து செலுத்த முடியும். அது எதன் மூலம் மட்டும்னா கல்வியினாலே மட்டுமே. அப்புறம் பாருங்கள், மருளை அகற்றி. மருள்னா மயக்கம் என்பது பொருள். உலக பொருள்களுக்கிடையே உள்ள மயக்கத்தை நாம் நீக்க முடியும். அப்புறம் பாருங்கள், மதிக்கும் தெருளை அறுத்துவதும். பாருங்கள், மதிக்கும் தெருளை அறுத்துவதும். இந்த மதிக்கும் தெருளைனா அறிவினை வந்து தெளிவு செய்வது, நல்லது எது கெட்டது என அறிந்து அந்த அறிவினை தெளிவு பெற செய்ய முடியும். அதன் எதன் மூலம் முடியும் என்றால் கல்வியினால் மட்டும்தான் முடியும். அப்புறம் பாருங்கள், ஆவிக்கு அருந்துணையாய். ஆவின்னா உயிர். அப்போ உயிருக்கு உற்ற துணையாய் இன்பம் பொருத்துவதும், இன்பத்தை சேர்க்க முடியும். எனவே கல்வி என்றே போற்று. எனவே கல்வியினை நாம் உணர்ந்து கற்க வேண்டும். பாருங்கள், ஒரு தடவை கூட இந்த பாடலுடைய முழு விளக்கம் பாருங்கள். கல்வியினால் மட்டுமே நாம் பிற உயிர்களிடத்து இரக்கத்தை காட்ட முடியும். நல்ல வழியில் நம்முடைய அறிவை வந்து செலுத்த முடியும். உலக பொருள்களுக்கிடையே இருக்கக்கூடிய மயக்கத்தை நாம் நீக்க முடியும். அப்புறம் பாருங்கள், நாம்
அறிவினை தெளிவு செய்ய முடியும். எதன் மூலம் அப்படின்னா, இந்த கல்வியினால் மட்டும்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவை கெட்டவை இவை எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்து நம் அறிவை தெளிவு செய்வதற்கு கல்வி தான் காரணமாக இருக்கின்றன. அப்புறம் ஆவிக்கு உயிருக்கு உற்ற துணையாக இருப்பதும் நமக்கு இன்பத்தை தருவதும் கல்வியாகும். எனவே நம் கல்வியை வந்து கல்வியினுடைய சிறப்பை உணர்ந்து நாம் கற்க வேண்டும். இதில் பாருங்கள், பெருக்கி திருத்தி அகற்றி இதெல்லாம் வந்து ஈட்டில் வந்து ஈ ஓசியுடன் வாழறதுனால ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இலக்கண குறிப்பு வந்து வினை எச்சங்கள். அப்புறம் பாருங்கள், அருந்துணை. அருந்துணை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அருமை கூட்டல் துணை அப்படின்னா அது வந்து மை விகுதி வரதுனால இது வந்து பண்பு தொகை. அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி.